சார், நல்லதா கிட்டதா சார் இந்த நேரடி நியமன முறை? பாலச்சந்திரன் சார், நியாயமா சொல்லட்டும். இவங்க கொண்டு போற விதம் ரொம்ப கெட்டது. இவங்க கொண்டு போற விதம் சட்டத்தின் வழியாக சட்டத்தை முறியடிப்பது என்பதில் வல்லவர்களாக பிஜேபி இருக்கிறாங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். ஒண்ணும் இல்லை. இப்ப ஒன் பாயிண்ட்ல வந்து ரிசர்வேஷன் கிடையாதுங்கிறத திரு ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க 10 பேர் எடுக்கிறீங்க. இப்ப இந்த ஒன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கிடையாதுங்கிறதுனால இந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு நினைச்சா நீங்க அதுல உறுதியா நின்றுக்கணும். நீங்க எதுக்காக வேண்டி இப்ப வந்து ஓபிசி திரு மோடி அவர்கள் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர்னு சொல்றீங்களே, அப்போ அந்த கன்சர்ன்ட் அமைச்சர் வந்து சமூக நீதி மேல அக்கறை இல்லாம இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாரா யூபிஎஸ்சிக்கு? அப்ப அந்த அமைச்சர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உனக்கு பின் முரணா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள். முக்கியமான சொல் என்னன்னா, பல பேருக்கு தெரியாத விஷயம், செக்ரட்டரிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எதுவுமே காடர் போஸ்ட் கிடையாது, எதுவுமே காடர் போஸ்ட் கிடையாது, ஐஏஎஸ்க்குன்னு கிடையாது. வெளியிலிருந்து தாராளமா கொண்டு வரலாம். இப்ப ஒண்ணு சொல்லப்படுது, ஆசீர்வாதம் ஆரம்பிச்சாரு இந்த எமர்ஜிங் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சிவில் சர்வீஸ்ல வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு. சுப்பாராவ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தார், அவர் பினான்ஸ் செக்ரட்டரியெல்லாம் இருந்தார், அவர் ஆர்பிஐ கவர்னரால இருந்தார். இன்னைக்கு உள்ள எல்லா எக்கானமிஸ்டோடையும் அவரால் வந்து வாதம் நடத்த முடியும், அவங்களுடைய பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியும், தன்னுடைய பாயிண்ட் சொல்ல முடியும். ஐஏஎஸ்ல ரெக்ரூட் ஆகுற பல பேர் வந்து பிடெக்ல ரேங்க் ஹோல்டர்ஸ், எம்பிபிஎஸ்ல ரேங்க் ஹோல்டர்ஸ். இப்ப ஐஏஎஸ் உடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, பன்முக திறமைகள் கொண்டதாக ஒரு சர்வீஸ் இருக்கணும், அப்படின்னா தான் நாட்டு நிர்வாகத்தை வந்து சிறப்பா நடத்த முடியும். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க ஐஏஎஸ்ல ஒருத்தர் கூட இந்த மாதிரி திறமை இல்லாதவர்னு? அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்றாருன்னா, வர்த்தகம், பொருளாதாரம், அணுசக்தி அறிவியல் விவகாரங்கள், செமிகண்டக்டர், இந்த மாதிரி துறைகளை கையாள்வதற்கு ஆளும் வர்க்கத்தினால, அதிகார வர்க்கத்தினால, இப்போ இருக்கக்கூடிய பியூரோக்ரட்ஸ்னாலலாம் முடியாது, வழக்கமாக யூபிஎஸ்சி மூலமாக தேர்வாகி செலக்ட் ஆகி வர்றவங்கனால முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸை வெளியில் கொண்டுட்டு வர வேண்டிய தேவை இருக்குன்றார். அப்படியா? இப்போ அணுசக்தி, இப்போ அணுசக்தி துறை நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸில் நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருந்திருக்கேன், நான் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்டா போகணும்னா ஃபினான்சியல் அட்வைஸரா போகணும். அங்க உள்ள ஃபினான்ஸை பாத்துக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் தெரிஞ்ச விட எனக்கு அதிகமா தெரியும். அங்க உள்ள சயின்டிஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து என்னைய விட சயின்டிஸ்டுக்கு 10 மடங்கு அதிகமா தெரியும். அப்ப அங்க வந்து பேஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து அங்க ஸ்பேஸ்ல நடக்குதுல, அங்க இருந்துதான் மாதவன் நாயர் வர்றாரு. 35 வருஷம் அங்க இருந்து கம்ப்ளீட்டா பார்த்து புரிஞ்சிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தின பூரணமான அறிவு, டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை பத்தின பூரணமான அறிவு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறத பற்றி அத்தனை ஆண்டுகளாக கற்றறிந்ததால் தான். மாதவன் நாயர் பத்தி பல பேர் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். கம்ப்யூட்டர் வந்து சொல்லுச்சு, இது டேக் ஆஃப் பண்ண போகும்போது ஸ்டாப் ஸ்டாப் தேர் இஸ் எ ப்ராப்ளம்னு கம்ப்யூட்டர் சொல்லுச்சு. அந்நேரம் மாதவன் நாயர் சொன்னாரு, நோ கேரி ஆன், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாரு. இட் வாஸ் எ சக்சஸ்ஃபுல் மிஷன். ஒரு மனிதருக்கு எத்தகைய அறிவு இருந்திருந்தா அந்த ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருந்திருப்பாரு. வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு வந்து ஓவர் நைட்ல அதெல்லாம் தெரியுமா? நிச்சயமா தெரியாது. வெளியிலிருந்து 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தவங்கள அந்த லெவல்ல வந்து இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபடுத்துறீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியும். 10 பேர், 25 பேர், 35 பேர் ஒட்டு மொத்தமா இருக்க வேண்டி எடுக்கிறீங்க? நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாம அரசு செஞ்சிருக்குமா? அக்கறை இல்லாதவர்களை அரசு கொண்டு வந்துருமா? ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? இவங்களுடைய கடந்த கால வரலாறு பார்க்கும்போது பயப்பட வேண்டியிருக்கு. இவங்க எப்படி வந்து கொண்டு வர்றாங்க? இதுக்கு முன்னாடி இவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அது நடக்கல. என்ன சொன்னாங்கன்னா, யூபிஎஸ்சி பரீட்சை எழுதும் போது இப்ப எங்களுக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் சாய்ஸ் கேட்டு ஐஏஎஸ் எனக்கு கிடைச்சது என்னுடைய மெரிட்ல ரேங்க்ல. இவங்க என்ன சொன்னாங்க, யூபிஎஸ்சி பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அகாடமிக்கு உங்களை கூட்டு போவோம், அங்க இன்னொரு பரீட்சை வைப்போம்ல, அந்த பரீட்சை பேசிஸ்ல யார் ஐஏஎஸ் யார் ஐபிஎஸ்ல நாங்க டிசைட் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சாங்க, ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. இது மெரிட்டே காலி பண்றதுல யூபிஎஸ்சி உடைய எக்ஸாம் வந்து இன்னைக்கு யூபிஎஸ்சி மேல வந்து அவங்க மெடிக்கல் போர்டு இதெல்லாம் பத்தி சில சந்தேகங்கள் எழுப்பப்படுது. ஆனா அவங்க தேர்வு நடத்துற முறையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் யாருமே சந்தேகம் எழுப்புனது இல்லை. ஏன்னா நான் ஐஏஎஸ் பரீட்சை எழுதும் போது என்ன ஆகும் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், என்ன 4744 என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஆனா என்னுடைய எக்ஸாம் பேப்பர்ல வந்து அதை எடுத்துருவாங்க, எடுத்துட்டு இன்னொரு நம்பர் கொடுப்பாங்க. அதனால என்னுடைய தேர்வுத்தாள் யாருக்கு போகுதுங்கிறது எனக்கும் தெரியாது, யாருடைய தேர்வுத்தாள் தனக்கு வருதுங்கிறது வேல்யூ பண்றவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட
டோட்டல் கான்பிடென்சியாலிட்டியில அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. ஆனா ஒரு அகாடமியில போய் நாங்க ஜாயின் பண்ணோம்னா அந்த அகாடமியில உள்ள மதிப்பெண்கள் அதே மாதிரி இருக்கணும் எந்த உறுதியும் கிடையாது. என் முகம் வந்து அந்த டெப்டி டைரக்டர் தெரியும், அதன் மூலம் வந்து பயஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப யார் ஐஏஎஸ்ங்கிறது அவங்களும் கொடுத்த மார்க்கை வச்சுதான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு வசதியானவங்களுக்கு நாங்க ஐஏஎஸ் கொடுப்போம், எங்களுக்கு வசதி அதுதான் அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் என்ன வேணும். தனக்கு வசதியானவர்கள், அரசு சித்தாந்தம் உள்ளவர்கள், தனக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னே அரசு செஞ்சிட முடியுமான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா செஞ்சிட முடியும். செய்யறாங்க 35 பேர் ரெக்ரூட் பண்றோம்னு. இப்ப இன்னொன்று என்னன்னா சொல்றாங்க, 1000 ஐஏஎஸ் ஆபீசர் ஷார்டேஜ் இருக்குங்கிற இவர் திரு பீட்டர் வல்ஃபன்ஸ் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாரு. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அப்படின்னு. 3500 ஆபீசர் இருக்காங்களே 0.5% தான் சொல்றாரு. 3500 ஆபீசர் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை பேரு? சரி, ஷார்டேஜ் இருக்குன்னு இவங்களே சொல்றாங்களே, ஏன் ஷார்டேஜ் இருக்கு? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க? இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்துட்டு பல பேர் தயங்குறாங்க இன்னைக்கு. இதுதான் உண்மை, பட்டவர்த்தனமான உண்மை இதுதான். ஐஏஎஸ்லயோ ஐஆர்எஸ்லயோ ஐபிஎஸ்ல வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கெட்டிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, சைபர் கிரைம் பண்றாங்களே, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? தெரிஞ்சவங்க இருக்காங்களே, எங்க இருந்து சொல்றீங்க இவங்க? ஐஏஎஸ்க்கு வந்து மொத்தம் 600,000 பேரும் என்னமோ எழுதி அதுல மொத்தமே வந்து 120 பேர் எடுக்கிறீங்களே, அந்த ப்ராசஸ்ல வர்றவங்க வந்து புத்தி குறைஞ்சவங்களா இருப்பாங்களா? ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அவங்களுக்கு டொமைன் நாலேஜ் கம்மியா இருக்குமா? இந்த யூஎன்டிக்கு போகும்போது ஐஏஎஸ் ஆபீசர் பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? இங்க ஐஏஎஸ் ஆபீசர் வர வேண்டாம், யூஎன்ல என்னுடைய நண்பர் ஒரு முக்கியமான அதிகாரி, இங்க ஐஏஎஸ் அதிகாரி வர வேண்டாம், ஏன்னா இங்க அவங்களுக்கு சுதந்திரம் ஜாஸ்திங்கிறதுனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருக்கு, அவங்க உங்க கவர்மெண்ட்ல இருந்துகிட்டோம். சுதந்திரம் இருக்கும் பொழுது இந்திய நாட்டின் சிவில் சர்வீஸ் ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், முந்தி நாங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது சிஎம் முதல்ல போன் பண்ணி சொல்லுவார், யார் சொல்றதையும் கேட்க வேண்டியதில்லை, எது தேவையோ அதை பண்ணுங்க, இதுதான் முதல் ஆர்டர். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் மிஸ்ஸஸ் காந்தி வந்து செக்ரட்டரிஸ்ட் சொன்னாங்க, நீங்க உங்க மினிஸ்டர் சொல்றதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நேரம் என்கிட்ட வாங்க அப்படின்னு. அதனால இவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தால் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். நீங்க ஒரு காலம் கட்டி போட்டுட்டு இவங்க சரியா ஃபங்க்ஷன் பண்ணல இன்னொருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது.